இதுவரைக்கும் அவரது பெட்ரிக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ல பெட்டிக்கலும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு பிட்ரிகர்ஸ். பிட்ரிகர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்ம மெட்ரிக்ஸ் பகுதியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நம்ம மெட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் என்னன்னா, நம்ம எப்படி சிம்பிளா மல்டிபிளிகேஷன் டேபிளை யூஸ் பண்ணாம எவ்வாறு சிம்பிளா நம்ம கம்ப்ளெக்ஸ் மல்டிபிளிகேஷன் எவ்வாறு செய்வதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா, ஹொரிசன்டல் வெர்டிகல் லைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இதை செய்ய போறோம். வாங்க பாருன்னு பார்ப்போம். 13 × 12 1 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
டூ டிஜிட் நம்பர் டூ வந்துருக்கு. இது சிம்பிளிஃபிகேஷன் அதுக்கு நான் இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் எனக்கு கேட்டு பாருங்க. கிறிஸ்டிக்கு இந்த மூலைவிட்டம், இந்த மூலைவிட்டத்தை பார்க்கணும். ரெண்டாவது இந்த மூலைவிட்டம், மூன்றாவது இந்த மூலைவிட்டம் நம்ம கல்குலேட் பண்ணி கூட்ட போறோம். பாருங்க இதுல இந்த மூலைவிட்டம் இருக்கும் கிறிஸ்டிக்கு. இதுல நம்ம ஹொரிசன்டல் லைன்ஸும் வெர்டிகல் லைன்ஸும் இந்த ஜாயின்ட் ஆகிற புள்ளிகள், இந்த முற்ற புள்ளிகளை நம்ம எண்ணி போட போறோம். எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து முட்டு நம்ம எண்ணி போட போறோம்? 1, 2, 3, 4, 5, 6 பாயிண்ட்ஸ். அடுத்தது இந்த மூலைவிட்டத்தை பார்க்க போறோம். இந்த மூலைவிட்டம் படி இந்த மூலைவிட்டத்தை பார்க்க போறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்ததாக இந்த கடைசி மூலைவிட்டத்தை பார்க்கலாம். 1. சோ இதை நம்ம இன்னைக்கு ரெண்டாவது வேறு 6, 5, 1, 156, 156 இப்போ வெர்டிகல் லைன்ஸ் வந்து இருக்கிற அப்புறம் பாருங்க, 1, 1, 2. உங்களுக்கு விளங்குறதுக்காக எப்படி அடிஷன் பண்றதுக்கு விளங்குறதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் ஒன்று இங்கே இருக்கிற போறேன். மொத்தம் 6 டிஜிட் இருக்கு. 3×3 இருக்கு. நம்ம பார்க்க போறோம் இந்த மூலைவிட்டத்தை கூட்ட போறோம். அடுத்தது இந்த ரெண்டாவது மூலைவிட்டம், அடுத்தது மூன்றாவது மூலைவிட்டம், நான்காவது ஐந்தாவது. வர நம்ம கூட்ட போறோம் மூலைவிட்டத்துல வெற்ற புள்ளிகளை வரதான் கூட்ட போகிறோம். இப்ப நான் பாருங்க இதுல வெற்ற புள்ளிகளை பாருங்க, எத்தனை புள்ளி வெட்டுதுங்க பாருங்க. 1, 2, 8, 9, 10 இதுல 10 புள்ளிகள் வந்து வெட்டுது. அடுத்த இந்த மூலைவிட்டத்தை பார்க்க போறோம் பாருங்க, தென்படி இந்த மூலைவிட்டம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அடுத்து நான் பார்க்க போறது இந்த மூலைவிட்டம். இதுல பாருங்க இந்த மூலைவிட்டம் இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ இந்த மூலைவிட்டத்துக்கு பாருங்க, 1, 2, 3. அடுத்தது இந்த இறுதியா இருக்கிற மூலைவிட்டம் 1. இப்ப பாருங்க இந்த வந்திருக்கு. இப்ப பின்னுக்கு இருந்து எழுத போறேன். 1 டிஜிட் தான் ஒரு இடத்துல 1 டிஜிட் தான் ரிப்பீட் பண்ணணும். இப்ப 1 இன்ச் இருக்கு. அடுத்தது 9, இதுக்கு நேரம் 9 கொண்டு போறேன். அடுத்தது மீண்டும் 9, அடுத்தது 3, அடுத்தது 1. இதுக்கு முதல்ல நான் எல்லாம் சிங்கிள்
டிஜிட்டபடியா ஒரு டிஜிட்டா போட்டு இருக்க அந்த பிளேசஸ்ல. இங்க டபுள் டிஜிட் ஒரு இருக்கு. அப்ப ஒரு டிஜிட்டல் இந்த மூணு லாஸ்ட் டிஜிட்டல் டிஜிட் அதுக்கு முந்தி ரெண்டு டிஜிட்டல் மத்த டிஜிட்டோட தான் கூட்ட போறோம். இப்பதான் நம்ம கூட்டி எழுதுவோம். ஜீரோ ஒன் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ இதுக்கு விட ஒன் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ நம்ம விட எடுத்துட்டோம். ஒன் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ இதுக்கு ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன். முக்கியமா நீங்க கவனிச்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஜீரோ ஜீரோ வரும்போது டொட் டொட் லைன்ஸ் போடணும். ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இப்ப ஜீரோ ஜீரோ வரும் டொட் டொட் லைன். இதப்ப நான் சிம்பிளிபிகேஷன் ஒரு மெதட் இருக்கு. த்ரீ டிஜிட் டூ டிஜிட் அப்ப இது வந்து இது வந்து இப்ப நாலு மூணு விட்டங்கள்னு வரும். நாலு நம்ம கூட்ட வேண்டியிருக்கு. ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி நம்ம கூட்ட வரும். இப்ப நம்ம இதுல பார்ப்போம். இதுல ஒரு இடத்துல வெட்டு. பட் இங்கே ரூல்ஸ் என்னண்டா டொட் லைன்ஸ் இந்த டொட் லைன்ஸ் வந்து வெட்டுற புள்ளிகள் இரண்டு டொட் லைன்ஸ் வெட்டினாலும் சரி நார்மல் லைனும் ஒரு டொட் லைனும் வெட்டினாலும் அந்த புள்ளிகள் வெட்டினாலும் சரி அதை நம்ம கவுண்ட் பண்றது அதை நம்ம ஜீரோவா தான் கவுண்ட் பண்றோம். இப்ப இரண்டு டொட் லைன்ஸ் வந்து இங்க வந்து வெட்டு. சோ இங்க நம்ம இதை ஜீரோவா தான் நம்ம கவுண்ட் பண்றோம். ஒன் ரெண்டு போட இருக்கு. இப்ப இங்க பாருங்க இதுல டொட் இல்லாத லைன் டொட் லைன் ரெண்டும் வெட்டு. இப்ப இதை நம்ம ஜீரோவா தான் கவுண்ட் பண்ணணும். இதை ஃபைவ் ஹண்ட்ரட் கவுண்ட் பண்றதா ஜீரோ இங்கேயும் ஜீரோ இந்த முடிவு ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ பார்த்து இந்த முடிவு பார்ப்போம். இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ இறுதியாக இந்த மூலம் எடுத்து பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்ப இத ஆன்சர் திணிக்கிற தெரியும் இருக்கும் ஜீரோ 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 ஃபைவ் பெரிய ஆன்சர் ஃபைவ் தான் இப்ப முழு எண்களுக்கு பார்த்துட்டோம். எவ்வாறு கசமான்கள் வந்தாலும் இதை செய்ய முடியுமா அது எவ்வாறு செய்யறதுதான் பார்க்க போறாரு. த்ரீ ஹண்ட்ரட் டுவெல் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் இப்ப நம்ம எடுப்போம். இறுதிய லாஸ்டா நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி போடுவோம். இப்போ தௌசண்ட் லைன் த்ரீ சின்ன ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன் இன்னொரு சின்ன ஸ்பேஸ் விட்டு ரெண்டு லைன். இப்ப அடுத்த வெர்டிகல் லைன்ஸ் இருக்கிற போறேன் பாருங்க ஒன் சின்ன ஸ்பேஸ் விட்டு த்ரீ லைன் அடுத்தது ஃபோர். இப்ப பாருங்க சிம்பிளிகேஷன் மேல செஞ்சல இருக்கிறேன் த்ரீ டிஜிட் முன்னே த்ரீ டிஜிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ அஞ்சு நம்ம அடிஷன் பண்ண போறோம். அஞ்சு மூணு எடுத்து இப்போ இது பாருங்க எத்தனை புள்ளியில் வந்து இல்லை எட்டு எயிட் சிக்ஸ் டுவெல் இப்போ இதில் பாருங்க டுவெல் இதில் பாருங்க டென் அடுத்த இதில் பாருங்க இதை வாங்கிக்கிறேன். இப்போ நான் இதை அடிஷன் பண்ண போறேன். ஆனால் ஒரு பிளேஸுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் தான் நம்ம கொடுக்குறேன் எயிட் அடுத்த டபுள் டிஜிட் வந்து டுவெல் அடுத்த செவன்டி செவன்டீன் வந்து டபுள் டிஜிட் தானே சிங்கிள் அந்த இதில் நெக்ஸ்ட் டிஜிட் இருக்கிற இதில் சிங்கிள் டிஜிட்டை போட போறேன். இதில் லாஸ்ட் டிஜிட்டை போடுறேன் செவன்டி என்னால் டென் லாஸ்டாக த்ரீ இவ்வாறு அடிஷன் பண்ணோம். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு சிங்கிள் டிஜிட்டாக ஒரு இடத்துல கொடுக்குறேன். டபுள் டிஜிட் வந்தால் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை அந்த அடுத்த டிஜிட்டோட லாஸ்ட் டிஜிட்டோட ஆட் பண்ணணும் அடிஷன் பண்ணணும். அவ்வாறு இங்கே அடிஷன் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ பாருங்க அடிஷன் பண்ண போகிறேன் எயிட் டூ எயிட் ஒன் ஃபோர். இப்போ நான் டெசிமல் பாயிண்ட்ஸை எண்ணி போட போகிறேன் கவுண்ட் பண்ண போகிறேன். டெசிமல் பாயிண்ட்ஸை பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன் பெட்டிக்கலோ இருக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.